ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இந்தியன் டூ ரிலீஸ் பற்றியும் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சங்கர் சார் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிட்டு வர இந்தியன் டூ 2018 ஸ்டார்ட் பண்ணி பல பிரச்சனைகளை கடந்து கூடி சீக்கிரமாகவே படம் முடிவடைகிற நிலையில் இருக்குது. நேற்று கமல் சார் இயக்குனர் சங்கருக்கு வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணி இந்தியன் டூ பிரதான காட்சிகளை பார்த்துட்டேன், இதுதான் உங்களோட கலை வாழ்க்கையின் மிக உயரமான நிலை, இதையே உச்சமாக கொள்ளாமல் திமிரி எழுங்கள் அப்படின்னு வாழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பெரிய ஸ்கெடியூல் ஒன்று முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்தியன் 3 பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு, ஆனால் இறுதியாக முடிவாகலை. முதல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். எடுத்திருக்கிற ஃபுட்டேஜ் அந்தளவுக்கு நிறைய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 பார்த்துட்டு கமல் சார் பயங்கர ஹாப்பியாக இருக்காரு, சங்கர் சார் டீமும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்தியன் 2வை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் 20-25 நாட்கள் வரைக்கும் பேலன்ஸ் ஷூட்டிங் இருக்குது, நிறைய சிஜி ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வர பொங்கலுக்கு இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் பெரிய அளவில் ரிலீஸை தள்ளி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நிறைய சிஜி ஒர்க் இருக்கிறதால கூட இந்த அளவுக்கு டிலே பண்ணியிருக்கலாம். இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கிற நிலையில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்தியன் 2 பார்க்க ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.